டிவி சீரியல் ஆக்டர்ஸ் நிஷா கணேஷ் கனா காணும் காலங்கள் கல்லூரியின் கதை அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலமாக தான் ஃபர்ஸ்ட் அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரியலில் வந்து இவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஆங்கராகவும் இருந்திருக்கிறாங்க சன் டிவியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புகழ் வந்து ரொம்ப கிடைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து ஜீ தமிழில் ஒளிபரப்பான தலையணை பூக்கள் சீரியலில் நடிகையாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அந்த சீரியல்லேருந்து பாதியிலே விலகிட்டாங்க. அதை தொடர்ந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பான நெஞ்ச மறப்பதில்லை அப்படின்னு ஒரு ஃபேமஸான சீரியலில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ நெகட்டிவ் கதாபாத்திரம் அப்படிங்கிறனால அந்த சீரியல்லேருந்தும் பாதியிலே விலகிட்டாங்க. இப்படி எல்லா சீரியல்லேருந்தும் பாதியிலே விலகிறத வந்து வழக்கமாக வச்சுட்டாங்க நிஷா கணேஷ். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கணேஷ் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் பிக்பாஸ் மூலம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படின்னே சொல்லலாம். பிக்பாஸ் இவர் தான் வந்து டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணலை. ஸோ அங்கே உள்ளவங்க ஹவுஸ்மேட்ஸோட ஹார்ட்டை வந்து வின் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவரோட கேரக்டர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸாக இருந்தது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கன்சீவ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டேயில் வந்து சூப்பராக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க சீரியல் நடிக்கிறத வந்து அப்படியே விட்டுட்டாங்க. இனிமேல் வந்து குழந்தைக்கு அப்புறமா தான் நான் வந்து சீரியல் வாய்ப்பை வந்து ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி நிஷா கணேஷ் வந்து ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையோட பேர் என்ன அப்படின்னா சமயரா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதோட நேமிங் ஃபங்க்ஷனோடய அந்த பாப்பாவோட ஃபோட்டோவை வந்து அவங்க வந்து ரிவீல் பண்ணாமலே இருந்தாங்க அந்த ஃபேஸை. இப்போ பார்த்தீங்கன்னா 100 டேஸை வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா முத முறையாக வந்து அந்த குழந்தையோட ஃபோட்டோ வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க சமயரா அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருக்கிறதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து குழந்தையோட சேர்ந்து வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திருக்காங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட்டில் உள்ள ஃபோட்டோஸை தான் அவங்க வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் இந்த வீடியோவில் இருக்குது. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நிஷா கணேஷ் மாதிரியே அவங்களோட பேபியும் இருக்காங்க. மம் லைஃப் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் ரொம்பவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு அப்புறமா சீரியல் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ இவங்க சீரியல் நடிப்பாங்க, இவங்க வந்து புதுசாக எந்த சீரியல் நடிக்க போகிறாங்க, விஜய் டிவியா அல்லது சன் டிவியா அப்படிங்கிறத கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கணேஷ் வந்து பிக் பாஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பெருசாக வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து எந்த ஒரு பட வாய்ப்புகளுமே வரல. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து சின்ன சின்ன ஆங்கரிங் இது வந்துச்சு, அப்புறம் ஷோக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி வந்தது, நிறைய கெஸ்ட் வாய்ப்பு வந்துச்சு. ஆனால் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நிஷா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ பேபி பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு புது படத்தில் வந்து வேற லாங்குவேஜில் கமிட் ஆயிருக்காரு. ஸோ அந்த பட வேலைகளில் வந்து அவர் ரொம்பவே பிஸியாக இருக்காரு. ஸோ அவரும் கூடிய சீக்கிரத்தில் வெள்ளித்திரையில் சாதிப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.